ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, ஒன் ஆஃப் த கிரேட், அதாவது ஒரு மாமன்னரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெல்ல தெளிவா டீடைல்ல பேச போறோம். யாருன்னா நெப்போலியன். அவரை பத்தி உங்க எல்லாருக்கும் மேக்சிமம் ஒரு இந்த வீடியோ பாக்குற 50% பேருக்கு தெரியாம இருக்காது, தெரிஞ்சிருக்கும். அவரை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் நம்ம தெல்ல தெளிவா டீடைல்ல அந்த வீடியோல பாக்கலாம். ஓகேவா, நெப்போலியன் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். கொஞ்ச நாளா ஒர்க் லோட்ஸ் ஹெவியா இருந்தனால என்னால இன்ஸ்டன்டா வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. இனி என்னோட வீடியோஸ் டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும், மறக்காம வீடியோ பாருங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க யாராவது இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும், இன்ஸ்டன்டா வரும். ஓகேவா, ஓகே, சரி வாங்க, நம்ம ரொம்ப வளவளன்லாம் பேச வேண்டாம், டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா, அதாவது நெப்போலியன் அவர் வந்து எப்ப பிறந்திருக்காருன்னா 1769 அவர் வந்து பிறந்திருக்கிறாரு. பிரான்ஸ்லாம் பிறந்திருக்காரு. ஓகேவா, பிரான்ஸ்ல பிறந்திருக்கிறாரு. அவரோட வீட்டுல மொத்தம் 13 பேருங்க, அதாவது 13 குழந்தைகள். அவரோட வீட்டுல மொத்தம் 13 குழந்தைகள், இவரும் அவ்வளவு ஒருத்தர். அதாவது அலெக்சாண்டர் வந்து கிரேக்க புயல்னா, நெப்போலியன் வந்து பிரெஞ்சு பிரளயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அலெக்சாண்டருக்கும் இவருக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது, நெப்போலியனுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. அதாவது இவர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ணியிருக்காரு அலெக்சாண்டர். நெப்போலியன் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ணியிருக்காரு, அதான் ஒரு வித்தியாசம். அதுக்கப்புறம் என்னன்னா, அலெக்சாண்டர் வந்து ஒரு மன்னர் பரம்பரையில பிறந்து ஆட்சி பண்ணவர். இவர் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து, இவர்தான் நெப்போலியன். நெப்போலியன் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து ஒரு மாமன்னர் ஆனாரு. இந்த ரெண்டு தான் இவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அது மட்டும் இல்லாம இவரோட இவங்க ரெண்டு பேரோட ஸ்ட்ராட்டஜிஸும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஓரளவு ஈக்குவலா தான் இருக்கும். சரி, ரொம்ப நம்ம வந்து அலெக்சாண்டர் பத்தி பார்க்க வேண்டாம், அது இன்னொரு வீடியோல தனியா பார்க்கலாம். இப்ப நெப்போலியனை பத்தி பார்ப்போம். நெப்போலியன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் என்னன்னா, மேக்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்டரி, இந்த மூணுமே அவரோட ஸ்கூல் டேஸ்ல அவருக்கு ரொம்பவே பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அவர் வந்து 16 வயசுல அவரோட ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஆர்மியில ஜாயின் பண்றாரு, அதாவது பிரெஞ்சு ஆர்மியில ஜாயின் பண்றாரு. அவர் அந்த பிரெஞ்சு ஆர்மியில என்ன டிவிஷன், அதாவது ஆர்டிலரி அப்படிங்கிற ஒரு டிவிஷன் இருக்கு, அந்த டிவிஷன்ல அவருக்கு வந்து ஜாப் கிடைக்குது, அங்க போய் ஜாயின் பண்றாரு. அப்புறம் என்னன்னா, ஒரு போர், ஒரு செம்மையான வார் நடக்குங்க. அந்த வார்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு. துலான் அப்படிங்கிற ஒரு டவுன்லதான் அந்த போர் நடந்துச்சு. அந்த போர்ல அவர் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணனால அவரை வந்து படை தளபதி அப்படின்னே மாத்திட்டாங்க, அதாவது பிரெஞ்சு நாட்டோட படை தளபதியாவே மாத்திட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஒரு ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஆட்சி கவிழ்ப்புல ஈடுபடுறாரு. ஆட்சி கவிழ்ப்புல ஈடுபட்டு பாரிஸை வந்து கைப்பற்றாரு, பாரிஸை கைப்பற்றியாச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1804 என்ன பண்றாருன்னா, பிரெஞ்சு நாட்டோட மன்னராட்டை அவரை வந்து முடிசூட்டிட்டாங்க. ஓகேவா, பிரெஞ்சு நாட்டோட மன்னராட்டு யார, நம்ம நெப்போலியனை முடிசூட்டாங்க. அதுக்கப்புறம் நாடு வேற லெவல்ல மாறுது, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆர்கிடெக்ட், மற்றும் அது மட்டும் இல்லாம டான்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அவர் அந்த அப்புறம் அந்த நாட்டில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு கூட சொல்லலாம். அதாவது அவருக்கு வந்து அவரே முடிசூட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது இங்கிலாந்து தவிர்த்து, அதாவது இங்கிலாந்தை தவிர்த்து ஐரோப்பா, அதாவது ஐரோப் காண்டினென்ட் இருக்குல்ல, அந்த ஐரோப் காண்டினென்ட்ல இருக்க பல நாடுகள் வந்து அவரோட எல்லா நாடுகளுமே, இங்கிலாந்து தவிர எல்லா நாடுகளுமே அவர் கைக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்கிலாந்தை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கறக்காண்டி அவர் என்ன பண்றாருன்னா, காண்டினென்டல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வர்த்தக முறையை அறிமுகப்படுத்துறாரு. அதுல அவர் என்ன, அதுக்கு ஒரு சட்டம் வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது பிரெஞ்சு கூட வர்த்தகம் பண்ற எந்த நாடுமே, அதாவது பிரெஞ்சு கூட வர்த்தகம் பண்ற எந்த நாடுமே இங்கிலாந்து கூட வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, இங்கிலாந்து கூட வந்து வர்த்தகம் பண்றாங்க. ஓகேவா, பிரெஞ்சு அரசை எதிர்த்து இங்கிலாந்து கூட வர்த்தகம் பண்றாங்க. அப்ப வந்து நம்ம யாருக்கு, நெப்போலியனுக்கு பயங்கர முகம் வருது. அவர் என்ன பண்றாருன்னா, படையை திரட்டுறாரு. ஆமா, 1812 போர் நடக்கல, போருக்காக படையை திரட்டுறாரு. ஒரு 600,000 பேர் பிரெஞ்சுல இருந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு போறாங்க. அதாவது ரஷ்ய மன்னரை எப்படியாவது, அதாவது ரஷ்யாவை வீழ்த்தணும் அப்படிங்கறக்காண்டி, ரஷ்யாவை கைப்பற்றணும் அப்படிங்கறக்காண்டி போறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து யாருமே போருக்கும் வரல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மன்னர் தன்னாட்டிலே வந்து சரணடைவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாங்க வரல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல ஸ்டே பண்றாங்க. ஓகேவா, ரொம்ப மாசம், அதாவது கொஞ்ச காலமா அங்க ஸ்டே, ரொம்ப மாசம்னா 5-6 மாசம் அங்க ஸ்டே பண்றாங்க. அப்போ அவங்க வரவே இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, குளிர்காலம் பனிக்காலம் எல்லாம் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நிறைய வீரர்கள், போர் வீரர்கள் நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா, இறந்து போறாங்க. அதாவது பசியால, குளிரால, வறுமையால நிறைய பேர் இறந்து போறாங்க. அப்போ அலெக்சாண்டர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்ப நம்ம இங்க நிக்கிறது வேஸ்ட், பேசாம நம்ம நாட்டுக்கே திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீரர்களை கூட்டுட்டு திரும்பி போறாரு. அவரோட நாட்டு திரும்பி போறாரு. அவர் திரும்பி போறப்போ மொத்தம் 600,000 பேர் வந்தாங்க. திரும்பி போறப்போ
2000 பேர் தாங்க உயிரோடு இருந்ததா நிறைய ஹிஸ்டரிக்கு ஈவன் நிறைய ஹிஸ்டரிக்கல் ட்ரூத்தில் அதாவது ஹிஸ்ட்ரி புக்கு ப்ளஸ் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களோட டீட்டெயில்ஸில் அது வந்து அப்படி நிறைய இடம் பெற்றிருக்கு. அதாவது மொத்தமே 2000 பேர் தான் திரும்பி போயிருக்காங்க அப்படின்ட்டு எவிடன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யா, ஸ்வீடன், ஆஸ்திரியா ப்ளஸ் பிரிட்டன் இவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கூட்டணியில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது எப்படியாவது நெப்போலியன் வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு போர் நடக்குது. அந்த போரில் நெப்போலியன் தோத்து போகிறாரு. அதாவது அவர் பிறந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் போரில் சண்டையிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தோக்குறாருன்னா அந்த போரில் தான் தோக்குறாரு. அதுக்கப்புறம்னா அவரை வந்து அல்பா அப்படிங்குற ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல ஒரு சிறை இருக்குங்க, அந்த சிறையில அவரை அடைக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமா அவர் அந்த சிறையில இருந்திருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வருடம் கழித்து அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடுறாரு. அந்த சிறையில இருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அந்த அவரோட நாட்டுக்கு போறாரு. அப்ப அந்த மக்கள் எல்லாரும் மறுபடியும் அவரை மன்னராக ஏத்துக்கிறாங்க. அவர் மறுபடியும் அந்த நாட்டை ஆள்றாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ஒரு போர் நடக்குது. எங்க நடக்குதுன்னா பெல்ஜியம்ல மறுபடியும் ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல மறுபடியும் இரண்டாவது முறையாக அதாவது அவரு இரண்டாவது முறையாக யாரு தோத்து போறா நெப்போலியன் தோத்து போறாரு. ஓகேவா, இரண்டாவது முறையாக நெப்போலியன் தோத்து போறாரு. நெப்போலியன் தோத்து போன அப்புறம் அவரை என்ன பண்றாங்கன்னா கொண்டு சிறையில அடைக்கிறாங்க. மறுபடியும் ஒரு தீவுல கொண்டு அடைச்சிடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் அதாவது வயிற்று புற்றுநோய் அப்படின்ட்டு ஒரு நோயில பாதிக்கப்படுறாரு. அதுல பாதிக்கப்பட்டது அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 6 வருடமா அதுல பாதிக்கப்பட்டு 1821 அதாவது May 5th அந்த டைம்ல அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் வந்து அவரோட நாட்டில் இன்ஃபீரியல் பேங்கிங் அப்படி இன்ஃபீரியல் அப்படின்ட்டு ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை உருவாக்குறாரு. அந்த சிஸ்டம் வந்து அந்த நாட்டோட பொருளாதாரத்தை வேற லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பல வரலாற்று அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாங்க சிவில் கோட் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை இயக்குறாரு. அந்த சட்டத்தை வந்து இன்னும் அந்த நாட்டில் பின்பற்றிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாரும் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பல தகவல்கள் வந்துகிட்டு தான் இருக்குது. அந்த சட்டத்துக்கு இன்னொரு நேம் என்னன்னா கோட் ஆஃப் நெப்போலியன் அப்படின்ட்டு இன்னொரு நேமும் வச்சிருக்காங்க. ஓகேவா, அந்த சட்டத்துக்கு கோட் ஆஃப் நெப்போலியன் அப்படின்ட்டு இன்னொரு நேமும் அவரோட நேம் வச்சே நேம் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல சராசரியா அவரோட தூங்குற டைம் வந்து 4 மணி நேரம் தானா. மிச்சோட டைம் எல்லாம் புக் ரீடிங்ஸ் பிளஸ் அவரோட போர்க்கலைகள் போர் திறனை மேம்படுத்துறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாராம், புக் ரீடிங்ஸும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல அவரோட நினைவுகள் அதாவது அவர் வந்து இறந்து போனாலும் அவரோட நினைவுகள் இன்னும் பிரெஞ்சுல வாழ்ந்து கொண்டேதான் இருக்குது. அதாவது அவர் வந்து பிரெஞ்சுல வந்து கட்டின அதாவது நீர்நிலைகளுக்கு மேல கட்டின பாலங்கள், அவரோட கட்டிடங்கள், கட்டிடக்கலை, ஓவியக்கலை அப்படி அவர் வந்து உருவாக்கி விட்ட நிறையனா பிரெஞ்சுல இன்னும் உலாவிக் கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. சரி ரைட், இந்த மாதிரி தகவல்கள் பிளஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஆளுங்க நோட்டிபிகேஷனை போட்டு வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அவ்வளவுதான். சரி ரைட், நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலை சந்திப்போம். பாய்.